இயேசுபிரான் பிறந்த தினமான கிறிஸ்துமஸ் பண்டிகை உலகம் முழுவதும் இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தேவாலயங்களில் நடைபெற்ற நள்ளிரவு பிரார்த்தனைகளில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு இயேசுபிரானை வழிபட்டனர். கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் தலைமையிடமான வாட்டிகன் நகரில் உள்ள புனித பீட்டர் தேவாலயத்தில் குழந்தை இயேசுபிரான் திருவுருவத்தை போப் பிரான்சிஸ் திறந்து வைத்தார். கடவுள் மனிதர்கள் மீது கொண்டிருக்கும் அன்பை நினைவூட்டுவதே கிறிஸ்துமஸ் என்று தனது கிறிஸ்துமஸ் வாழ்த்து செய்தி தெரிவித்த போப் பிரான்சிஸ் அவரது அன்பு விலை மதிப்பில்லாதது என்று குறிப்பிட்டார். நாம் தொடர்ந்து பாவங்கள் செய்தாலும் நம்மீது தனது அன்பை இறைவன் பொழிந்து கொண்டிருக்கிறார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நேற்று நள்ளிரவு நடைபெற்ற வழிபாட்டில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்று வாடிகனில் உள்ள இயேசுபிரான் திருவுருவத்தை வணங்கினர். இயேசுபிரான் பிறந்த இடமான பாலஸ்தீனத்தின் மேற்கு கரையில் உள்ள பெத்லகேம் நகரில் கிறிஸ்துமஸ் விழா மிக சிறப்பாகவும் கோலாகலமாகவும் கொண்டாடப்பட்டது. இதில் அந்நாட்டின் அதிபர் மஹ்மூத் அப்பாஸ், பிரதமர் மொஹமட் ஷட்டேயே ஆகியோர் பங்கேற்றனர். அங்கு நடைபெற்ற சிறப்பு வழிபாடுகளில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பங்கேற்று தங்கள் மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி தேவாலயத்தில் இன்று அதிகாலை 1 மணிக்கு சிறப்பு பிரார்த்தனை உற்சாகத்துடன் தொடங்கியது. இதில் இயேசுவின் பிறப்பினை நினைவுபடுத்தும் விதமாக காட்சிகள் அரங்கேற்றம் செய்யப்பட்டன. தொடர்ந்து வேதாகம பாடங்கள் வாசிக்கப்பட்டு திருப்பலி நடைபெற்றது. கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு வேளாங்கண்ணிக்கு தமிழகம் மட்டுமின்றி வெளிமாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கானோர் வந்துள்ளனர். தேவாலயம் முழுவதும் மின் விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்டு கண்ணை கவரும் வகையில் காட்சியளித்தன. அதிகளவில் பக்தர்கள் குவிந்து வருவதால் தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் செய்துள்ளன. தூத்துக்குடி பரிமய மாதா கோயிலில் கிறிஸ்துமஸ் பண்டிகை உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் கொண்டாடப்பட்டன. நேற்று மாலை முதலே கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட்டங்கள் களைகட்டத் தொடங்கின. விதவிதமான வடிவங்களில் கிறிஸ்துமஸ் கேரல் வாகனங்களை வடிவமைத்து வண்ண விளக்குகளாலும் அலங்கார கலைப்பொருட்களாலும் அலங்கரித்து பல்வேறு இசை ஒலிக்க இளைஞர்கள் ஆடிப்பாடி நகரின் முக்கிய வீதிகளில் வலம் வந்தனர். தூத்துக்குடியின் முக்கிய தேவாலயங்களான திரு இருதய மேட்டிராசன் ஆலயம், புனித அந்தோனியா தேவாலயம் உள்ளிட்ட அனைத்து தேவாலயங்களிலும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் களைகட்டத் தொடங்கின. திண்டுக்கல்லில் 320 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மேட்டுப்பட்டி புனித வியாக்குல அன்னை ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நள்ளிரவு 12 மணிக்கு திருப்பலி வழிபாடு உற்சாகமாக நடைபெற்றது. 12 நட்சத்திரங்கள் புடைசூழ நிலாவிலிருந்து இயேசு பிறப்பது போன்ற காட்சி வித்தியாசமான முறையில் அமைக்கப்பட்டிருந்தது. இந்த வழிபாட்டில் ஏராளமானோர் பங்கேற்று கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் 145 ஆண்டுகள் பழமையான தூய சலை தன்னை ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் பெருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் சிறப்பு திருப்பலி மற்றும் ஆராதனை நடைபெற்றது. கடும் பனிப்பொழிவையும் பொருட்படுத்தாமல் ஏராளமான பக்தர்கள் கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் பங்கேற்று தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர்.